ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். 100 வருடங்கள் வாழ்வதற்கு 100 வழிகள் அப்படின்னு ஆராய்ச்சியை ஒட்டிய பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் கடைசியாக நம்ம பேசுனது நடப்பவர்கள், படிகளில் ஸ்டேர்ஸில் நடக்கிறவங்க நீண்ட நாள் வாழ்கிறாங்க, லிஃப்டில் போகிறவங்க சீக்கிரமாக மேல் உலகத்திற்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையை பார்த்தோம். அவங்க சீக்கிரம் இறக்கிறதுக்கு 15% வாய்ப்புகள் அதிகம். அதனால் லிஃப்ட்டு போகாதீங்க. லிஃப்ட்டுக்கு உடல் ரொம்ப ரொம்ப ஹைட்டுக்கு போகிறதா இருந்தாலும் உடல் ஊனமுற்றவர்கள் இல்லை நோயாளிகள் தான் லிஃப்டில் போகணும். ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எல்லா ஆஃபீஸ்லேயும் நடக்கணும். 2-3 மாடி 4 மாடி எல்லாம் கேஷுவலாக நடந்து போங்க. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி ஆகிடும் உங்களுக்கு. அடுத்ததாக பெரிய ப்ரைஸ் வின் பண்ணுறவங்க, நோபல் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்க, பெரிய புகழ் அடைகிறவங்க, பெரிய விருது பெறுறவங்க எல்லாரும் நீண்ட நாள் வாழ்கிறாங்க. கார்னல் யூனிவர்சிட்டியில் நடந்த ஆராய்ச்சியில் இதை பெரிய அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க, பெரிய பெரிய பரிசுகள், பெரிய பெரிய அவார்டு வாங்கினவங்களால் வாழ்க்கை ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. அடுத்ததாக இவங்களுடைய வாழ்நாள் வந்து மற்றவர்களோடு அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர், ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சுந்தர், ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேங்க. நான் டாக்டர்கிட்ட பேசலாங்களா? ஆ, வணக்கம், நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார். எங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுதுங்க. ஓகே. இன்னும் பேபி தங்கல, குழந்தை ஃபார்ம் ஆகலை. சரிங்க. சிமன் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். சிமன் அனலைஸில் ஸ்பெம் கவுண்ட் வந்து 23 லேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. 23 மில்லியனா லேக்ஸா? சாரி, 23 மில்லியன். சரிங்க. மில்லியன் வந்து 2.3 கோடி. சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் இல்லை இல்லை, 23 மில்லியன் தான் கொடுத்துருந்தாங்க. அதான் சார் சொல்கிறேன், 23 மில்லியனை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2.3 கோடி. லேக்கில் இப்போ லேக்கை எதையும் கம்பா, 23 லட்சம் என்பது வேற. மார்ஃபாலஜி பத்தி எதுவும் குடுக்கல. அதுக்கப்புறம் வைஃபுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலா இருந்தது. சரிங்க சார். ஆனா பேபி இன்னும் ஃபார்ம் ஆகல, அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாங்களா சார்? அதாவது நீங்க ரெண்டு பேரும் 1 வருடம் தொடர்ந்து இல்லறத்தில் ஈடுபட்டோம், தடை இல்லாமல் காண்டோம் இல்லை கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணாம ரெகுலரா செக்ஸ் பண்ணியும் கருத்தரிக்கலைன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கிட்டு உலக சுகாதார நிறுவனம் சொன்ன மாதிரி ஸ்டெப் வைஸான ட்ரீட்மெண்ட் நீங்க போகணும். இப்போ சில டெஸ்ட்கள் எடுக்கிறாங்க உங்களுக்கு நார்மல் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட டெஸ்ட் தான் நார்மல், நீங்கள் நார்மல் இல்லை. உங்கள் மனைவிக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க, சில டெஸ்ட்கள் நார்மலாக வருது, அவங்க டெஸ்ட் நார்மல், அவங்க நார்மல் அல்ல. ஓகே. இதை தவிர நிறைய டெஸ்ட்கள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு விந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விந்தில் சிக்கலான குறைபாடு, கண்டுபிடிக்க முடியாத குறைபாடுன்னா அதில் ஜீன்ஸில் குறைபாடு இருக்கும். விந்து டெஸ்டில் அதை கண்டுபிடிக்கவே முடியாது, அதுக்கு தனி டெஸ்ட் தான் பண்ணணும். அதே போல் விந்துனுடைய தலையில் சில கெமிக்கல்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து கருமுட்டையை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகிறது. இது வந்து சாதாரண டெஸ்ட்களில் தெரியாது. அதே மாதிரி கருமுட்டையிலையும் ஜெனட்டிக்கான அந்த குரோமோசோமில் குறைபாடுகள் இருக்கலாம், அதனுடைய கெமிக்கல் அவுட்டர் லேயர் திக்காக இருக்கலாம், கெமிக்கல்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சாதாரண டெஸ்ட்களில் தெரியாது. இன்னும் இதை தவிர நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா உலக சுகாதார நிறுவனம் ஸ்டெப் வைஸாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. முதல்ல மருந்துகள் தேவைன்னா IUI, கணவருடைய விந்து எடுத்து மனைவியுடைய கர்ப்பப்பையில் செலுத்துறது. 3வது லேப்ரோஸ்கோப்பி. அடுத்து வந்து அதுக்கப்புறமும் சில முறை IUI பண்ணலாம். அதெல்லாம் சரியாகலைன்னா டெஸ்ட் டியூப் பேபி, சோதனை குழாய் குழந்தை முறை, அடுத்து வந்து இக்ஸி, இப்படி ஸ்டெப் வைஸாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கணும். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கருத்தரிக்கலாம். பெரும்பாலானவங்க 80-85% பேர் வந்து முதல்ல எளிமையான முறைகளிலே கருத்தரிச்சிருவாங்க. 5-10% பேருக்கு அட்வான்ஸ்டான நவீன சிகிச்சை முறைகள் தேவைப்படும். ஒரு காலர் இருக்காங்க, ஹலோ.
வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார் தர்மபுரியில இருந்து பேசுறேன் சார், ராஜன் சொல்லிட்டு. ராஜன் சொல்லுங்க சார. எனக்கு 45 வயசு ஆகுதுங்க சார். சொல்லுங்க சார். எங்க ஒய்ஃபுக்கு 35 வயசு சார். சொல்லுங்க சார். உடல் உறுதி வைக்கும் போது ஒரு நமச்சலா இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கும். என்ன சார் ரீசன்? பெண் உறுப்புல வந்து கொஞ்சம் ஈரம் பதமா இருக்கிறதுனால பூஞ்சை காலம் எளிமையாக போயிடும். அது வந்து நீங்கள் செக்ஸ் பண்ண உடனே விந்து வெளியான உடனே விந்து வந்து பெண்ணுறுப்பில் அமிலம் கொஞ்சம் இருக்கும். அதுதான் அந்த பூஞ்சை காளான் கிருமிகள் எல்லாம் தடுத்துக்கிட்டு நீங்கள் செக்ஸ் பண்ண உடனே விந்தில் இருக்கிற காரம் வந்து அமிலத்தால் நியூட்ரலைஸ் பண்ணிடும். செக்ஸ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பூஞ்சை காளான் வரலாம். அதே போல் தீட்டு வரும்போது ரத்தம் வந்து காரத்தன்மை உடையது, அது அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அதனால ஈஸியாக பூஞ்சை காளான் போயிடும். அடுத்து வந்து ஆசன வாய் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து டாய்லெட் போய் வாஷ் பண்ணும்போது பல நேரங்களில் வந்து அங்கே இருக்கிற கிருமி ஈஸியாக பெண்ணுறுப்புக்கு போயிடலாம், அங்கே கிருமி தொற்று வரலாம். இப்படி பல காரணங்களால் பெண்களுக்கு எளிமையாக கிருமி தொற்று வரும். இது இயல்பானது, இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இதை சரி செய்து கொள்ளணும், மருத்துவர்கள்ட்ட காட்டி என்ன கிருமின்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? செய்யாறு, திருவண்ணாமலை மாவட்டம். உங்க பேருங்க? சுந்தரராஜன் சார். சுந்தரராஜன் சொல்லுங்க. வயசு வந்து 24 ஆகுது சார். ஓகே. கல்யாணம் ஆகி 1 மந்த் தான் ஆகுது. சரி. அதாவது ஆணுறுப்பு வந்து உள்ள போகுதுல சீக்கிரமா விந்து வெளியாயிடுச்சு சார். ஆணுறுப்பு ஆழமாக முழுமையா பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ண முடியுதா உங்களால? முடியல சார். பெரும்பாலான, அதாவது ஒரு 4-6% ஆண்களுக்கு அது பண்ண முடியாதுங்க. இது வந்து நம்ம அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னு சொல்கிறோம். நிறைய பேர் இது தெரியாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களே சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. டாக்டர்கள்ட்ட வந்தாலும் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல எடுக்கிறவங்கலாம் சரியாயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் நீங்கள் போதுமான முறைகள் ட்ரை பண்ண பிறகு மருத்துவரை பார்க்கணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது அன்கன்சுமேட்டட் மேரேஜ்ன்னு, ஃபெயிலியர் டு ஹாவ் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ். இதுக்கு ஆண்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், பெண்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து வெஜைனிஸ்மஸ்ன்னு, பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருக்கும். இது எதனால் இருக்கும்? அவங்க தோழிகள் யாராவது இல்லை வயதான பாட்டிகள் வந்து நல்லது நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாலேயோ கல்யாணம் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாலேயோ கூட சொல்லி விட்ருவாங்க. முதல் நாள் செக்ஸ் பண்ணும்போது வலி இருக்கும், ரத்தம் வரும், ஆனால் பொறுத்துக்கோன்ற மாதிரி ஏதோ நல்லது செய்கிறோன்னு சொல்லி விட்ருவாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி பதட்டம் ஆகிடுவாங்க பல பெண்கள். இல்லை சில பெண்களுக்கு பெண்ணுறுப்பு இறுக்கமாக இயல்பாகவே ரொம்ப ஹார்டாக, மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. இது பெண்களுக்கான பிரச்சனை. ஆண்களுக்கு வந்து இயல்பாகவே சில ஆண்களுக்கு ஒரு இப்போ நிறைய ஆண்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க, எனக்கு வந்து நான் சுயன்பம் பண்ணுறேன், என்னால் மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா, ஃபஸ்ட் நைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, இப்படி பயந்துக்கிட்டு பலியாடு மாதிரி போகிறவங்க விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். இவங்களால் பெனிட்ரேட் பண்ண முடியல, பெனிட்ரேட் பண்ண முடியாது, மைல்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனோடு இருப்பாங்க. இந்த காம்பினேஷனில் கணவன் மனைவி வந்தாங்கன்னா இவங்களால் செக்ஸை பண்ண முடியாது, கன்சுமேட் பண்ண முடியாது. இவங்க வந்து மருத்துவரின் உதவியோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கலாம். இவங்க மருத்துவர் அணுகுனாங்கன்னா எளிமையாக சரி பண்ணி விட்ருவாங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க மேடம்? சார் திருச்சியில இருந்து கௌரி பேசுறேன் சார். ஆ சொல்லுங்க கௌரி. சார் இந்த லேடிஸ் வந்து மார்பகம் உங்களுக்கு தெரியும், திருச்சா இருந்தா ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம் சார்? நார்மல், இயல்பாக அப்படிதாங்க இருக்கும். மார்பகம் ஒன்று பெரிதாகவும் ஒன்று சிறிதாகவும் இருக்கிறது இயல்பானது. அது தப்பு, அது பயம் அப்படின்னு பயப்படாதீங்க. ஒரு விஷயம் இயல்பாகவே பாதி உடம்புனுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் 100% ஜெராக்ஸ் மாதிரி இருக்காது. எல்லாருக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒரு வேறு ஒரு மாதிரி, ஆண்களுக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை தவிர பெண்களுக்கு இந்த மார்பகங்கள் தான் ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அடுத்து வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவர்கள் எல்லாம் ரைட் ஹேண்டடாக இருப்பாங்க.
அவங்க வந்து லெஃப்ட் மார்பகங்களை நல்லா அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியும், அவங்களால தூண்ட முடியும். பெண்களுக்கு இடது மார்பகம் பெரிதாகவும் வலது மார்பகம் சின்னதாகவும் இருக்கும். ஏன்னா ரைட்டை அவங்க ரைட் ஹேண்டை தூண்டுறதுனால இடது மார்பை தான் அவங்க தூண்ட முடியும். லெஃப்ட் ஹேண்டில் வந்து வலது மார்பை கொஞ்சம் தான் தூண்டுவாங்க. இந்த மாற்றங்கள் பல பேருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால் இதை பற்றி பெரிய நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப உங்களுக்கு மன உளைச்சல் இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவர் உதவியோட சிறிய அறுவை சிகிச்சைகளோ மாற்றுக்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார், நாங்கள் மாயாவட்டிலேருந்து பேசுகிறோம். ஆ, உங்கள் பேருங்க? உமா சார். உமா, சொல்லுங்கள். சார், எங்கள் நானும் என் கணவனும் இருக்கும்போது என் கணவனுக்கு சீக்கிரமாக வந்துடுது சார். ஒன்னா இருக்கும்போது விந்து சீக்கிரம் வந்துடுது. ஆமாம் சார். சரிங்க. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது சார். அவங்களுக்கு சீக்கிரம் வந்துடுது சார் அவங்களுக்கு. சரிங்க. சீக்கிரம் விந்து வந்தாலும் நீங்கள் செக்ஸை நிறுத்த வேண்டியதில்லை, அவர் தொடர்ந்து செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். விந்து வந்த பிறகும் நீங்கள் விந் செக்ஸை நிறுத்தாமல் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் செக்ஸ் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் மேலப்படுத்து அவரை கீழப்படுத்திட்டு செக்ஸ் பண்ணீங்கன்னா அவருக்கு விந்து சீக்கிரம் வராது. அப்படியா சார்? ஆமாம். அவர் வந்து நல்லா மூச்சு பயிற்சி பண்ணலாம். சில நேரங்களில் வந்து நல்லா மூச்சை இழுத்து வெளியே விடலாம். அல்லது விந்து வரும்னு ஒரு ஃபீலிங் வந்தவொடனே அவர் சொன்னார்னா ஆணுறுப்பு வெளியே எடுத்துட்டு ஆணுறுப்பின முனைப்பகுதியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணலாம். நீங்கள் அழுத்தி வலிக்கிற மாதிரி விந்து வர்றது நின்று போயிடும். அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் ஒத்து வர மாட்டாரு, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மருத்துவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அற்புதமான மருந்துகள் இருக்குது. எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் விந்து வர்றதை நீட்டிக்க முடியும், நீண்ட நேரம் நீட்டிக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார், வணக்கம். நான் கடலூர்லேருந்து லோகநாதன் பேசுகிறேன். லோகநாதன், வணக்கம், சொல்லுங்க சார். நம்ம வேற ஒரு லேடியை கூட உடல் ஒரு வச்சுக்கிட்டோம் சார். வச்ச பிறகு நம்ம முடிச்சுட்டு வந்து யூரின் அப்படியே பீச்சு அடிச்சுட்டா ஒரு இதுவும் ஆகாது, எதுவும் நோய் வராதுன்னு. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லித்தர்றது? இல்லை, நம்மளுக்கே ஒரு ஐடியா. அதாவது இந்த மாதிரி ஐடியாவும் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாதீங்க, விஞ்ஞான உண்மைகள். எப்படி போகுது? நம்ம உடனே வந்து யூரின் போயிடும், நல்லா பீச்சு வேக மாட்டேங்கிறோம் இதில். அதாவதுங்க, நீங்கள் செக்ஸ் பண்ணும்போதே உங்கள் ஆணுறுப்பினுடைய தோலுக்கும் ஆணுறுப்புக்கும் நடுவில் போய் அந்த கிருமிகள் ஈஸியாக அப்பயே உங்கள் உடம்புக்குள்ளே போயிடலாம். செக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெண்ணுறுப்பில் வந்து HIV கிருமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆணுறுப்பினுடைய முன் தோலுக்கும் ஆணுறுப்புக்கும் இடையில் போய் ஈஸியாக ஏதாவது கீழே ஸ்க்ராட்ச் இருந்தால் அது வழியாக உள்ள அணுக்கள் போயிடும். HIV கிருமிகள் ரொம்ப ஃபில்ம்ஸியான கிருமிகள், அது ட்ரையானால் கூட செத்து போயிடும். ஆனால் அதுக்குள்ளே அந்த கீரல் ஏதாவது இருந்தால் ஈஸியாக உள்ளே போயிடும். ஆனால் சிஃபிலிஸ், கோனோகாக்கஸ் போன்ற பவர்ஃபுல்லான கிருமிகள் இருக்குது. இந்த கிருமிகளெல்லாம் நீங்கள் சிறுநீரை பீச்சு அடித்தா இல்லை, எதை ஊற்றி வாஷ் பண்ணால் கூட சில நேரம் உயிர் தங்கும். அவ்வளோ எளிமையாக அது போயிடாது. ஆணுறுப்பு வாஷ் பண்ணுறதுனால மட்டுமே நீங்கள் இந்த எல்லா நோய்களையும் தவிர்த்திட முடியும்னு நம்ப வேண்டாம். யாரும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக காண்டம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ரொடெக்ஷன். வெளியே செக்ஸ் பண்ணுறதை தவிர்க்கணும், அது பெஸ்ட்டு மெத்தடு. சுய இன்பம் பண்ணிக்கலாம். அப்படி முடியலைன்னா குறைந்தபட்சம் காண்டம் யூஸ் பண்ணுங்கள். நீங்களாக கெஸ் பண்ணாதீங்க, நண்பர்கள்ட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த துறையில் வல்லுநர்கள்ட்ட கேட்கலாம், அல்லது அந்த துறையில் வல்லுநர்கள் எழுதிய நூல்களில் படிக்கலாம். ஈவன் பொதுவாக கூகுள் போன்ற பல சில விஷயங்களை போய் பார்க்காதீங்க. ஏன்னா அதில் யார் இந்த தகவலை கொடுத்தாங்கன்னு கூட சரியாக தெரியாது, தவறான தகவல்கள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொதுவாக இந்த துறையில் வல்லுநர்கள் கருத்து தான் முக்கியம். காமன் சென்ஸ், காமன் நாலெட்ஜின்றது வேறு, எக்ஸ்பர்ட்டோட நாலெட்ஜ் என்பது வேறு. காமன் சென்ஸ் இப்படி இல்லை, மேலே டெட்டாலை லேசாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டா க்ளீன் ஆகிடும்ன்ற நம்புறதெல்லாம் உண்மை அல்ல. இப்போது 100 வருடங்கள் வாழ்வதற்கான ரகசியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். இப்போது உங்களுடைய வேலையை தேர்ந்தெடுங்கள். ஏதாவது ஒரு வேலையில் போய் எப்படியாவது இருக்கிறது அப்படின்றத தவிர்க்க வேண்டும்.
நிறைய பேர் 20% ஆண்கள் வந்து ஆபத்தான வேலைகளில் ஈடுபட்டு உயிரிழக்கிறாங்க, வேலையிலே உயிரிழக்கிறாங்க. அந்த மாதிரி வேலைகளை அவாய்ட் பண்ணலாம். டிரைவெல்லாம் பண்ணும்போது நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க, ரொம்ப சேஃபாக டிஃபென்சிவ் டிரைவிங், நாம் நல்லா அமைதியாக ஓட்டணும், பொறுமையாக ஓட்டணும், தேவையில்லாத வேகத்தில் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, எதிரில் வர்றவங்க நம்ம மேலே மோதி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை அவாய்ட் பண்ணி ஓட்டணும், அதுதான் டிஃபென்சிவ் டிரைவிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் டிரைவர்ஸாக இருப்பாங்க, பெரிய பெரிய லாரி ஆட்டோ மாதிரி பூந்து அப்படியே ஓட்டிகிட்ருப்பாங்க. டிரைவிங் சில விஷயங்கள்லாம் சேஃபாக வண்டியை ஓட்டுங்க, நமக்கும் நல்லது, மற்ற ரோட்டில் போகிற மற்றவர்களுக்கும் நல்லது. அதே மாதிரி பல ஜாபில் வந்து ஆபத்து உள்ள ஜாபு, நீங்கள் உங்கள் ஜாபை வந்து புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு ஜாப் வந்து கடுமையான மன உளைச்சலை கொடுத்ததுன்னா அந்த ஜாபை விட்டுட்டு நீங்கள் விரும்பக்கூடிய எதை நோக்கி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி தேர்ந்தெடுங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்லும்போது அற்புதமாக சொல்லுவார், நீங்கள் விரும்பக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா, செய்ய தேர்ந்தெடுத்தீங்கன்னா வாழ்நாளில் நீங்கள் ஒரு நாள் கூட வேலை செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை செஞ்சிகிட்ருக்கீங்க, அது வேலையே இல்லை. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் விரும்பினதை செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்க, ரிஸ்க் உள்ள விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய தொழிலை வேலையை நம்ம சூஸ் பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? ரவி சார். ரவி சொல்லுங்க சார. மேரேஜ் 4 வருஷம் ஆகுது. சரிங்க. குழந்தை சார் இது செக்அப் போனாங்க. ஸ்கேன் பண்ணதுல வந்து வயிற்றுல நீர் கட்டி இருக்கு, சின்னதாக நீர் கட்டி இருக்கு, 6 மந்த் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க வயசுக்கு. சரிங்க. இதனால ப்ராப்ளம் சார், இது கொஞ்சம் பிரச்சனை வருங்க, கருத்தரிக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணலாம், ஆனால் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது மாதம் மாதம் தள்ளி போவாங்க சார், 3 மாதத்துக்கு ஒரு டைம் சார் தள்ளி போவாங்க. இந்த நீர்க்கட்டிகள் வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான பிரச்சனை, இதை வந்து எளிமையாக டாக்டர்கள் சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ஒன்றும் மருந்துகள் மாத்திரைகள்லாம் இருக்குது. இரண்டாவதாக கொஞ்சம் கட்டிகள் அதிகமாக இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா லெப்ரோஸ்கோபி மூலமாக இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க, பல்வேறு முறைகளில் இதை சரி பண்ண முடியும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் சிவகங்கை மாவட்டம் ஓலகுடி கிராமத்துல அம்பலம்ன்ற இடத்துல பேசுறேன் சார். அம்பலம் சொல்லுங்க சார். சார் நான் டிரைவரா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சார் இந்த கையிலே செஞ்சு செஞ்சு கொஞ்சம் இதாயிடுச்சு சார். சரிங்க. மேரேஜ் பண்ணி அது சரியா குடும்பத்துல இருக்க முடியல சார். அது இப்போ கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுங்க உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் இருக்குங்க சார். 7 வருஷம். குழந்தை இருக்கா உங்களுக்கு? ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு இருக்கு. அப்புறம் நீங்கள் 3 பேர் குழந்தை பெற்றிருக்கீங்க. இப்போ செக்ஸில் இப்போ திருப்தியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார். நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண என்ன வகையில் திருப்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க? 3 குழந்தை பெற்றிருக்கீங்க, ஆணுறுப்பு முழுமையாக பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ணுறீங்க, நீண்ட நேரம் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், ரொம்ப நேரம் இருக்க முடியல. இது ஒரு பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி இருக்கிற நீங்கள் நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சொல்லிகிட்ருக்கோம், ABCDEF அதை ஃபாலோ பண்ணுங்கள். செக்ஸ் பண்ணுறீங்க, விந்து வரும்னா வெளியே எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் பண்ணுங்கள். நீங்கள் கீழப்படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். பல்வேறு முறைகள் சொல்கிறேன், இதெல்லாம் சரிப்படலைன்னா மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருந்துகள் கொடுப்பாங்க, நீங்கள் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் வாழ்க்கையவே இன்பமான விஷயமாக மாற்றிக்கலாம், இது ஒன்றும் ஒரு சிக்கலான விஷயமே கிடையாது. அடுத்து வந்து நீண்ட நாள் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், ப்ராசஸ்டு ஃபுட். உலகம் முழுவதுமே இந்த ப்ராசஸான ஃபுட்டை சாப்பிட்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. 1 லிட்ரு பாட்டில் ட்ரிங்கை வாங்கி வச்சுக்கிட்டு பெப்சி, கோக்கு, கூல்ட்ரிங்க்ஸு குடிச்சிக்கிட்டே இருக்கிற பழக்கம், ப்ராசஸ்டு சிப்ஸு, உணவு எல்லாமே ப்ராசஸ்டு. வெளிநாடுகள்லாம் இது ரொம்ப அதிகம், நேரத்தை சேவ் பண்ணணும்னு ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து நல்லதல்ல. அதுக்கு பதிலாக
நல்ல மஷ்ரூம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிட்றது வந்து நீண்ட நாள் வாழ்கிறாங்க. ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கூடுவாஞ்சலேருந்து கதிரவன் பேசுகிறேன். கதிரவன் சொல்லுங்க சார். உங்கள் ப்ரோக்ராம் நான் ஒரு வருஷமாக மேலே பார்த்துட்டு இருக்கேன் சார். நன்றி கதிரவன், சொல்லுங்க சார். உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை சார். இப்போ கூட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்து கால் பண்ணுறேன், லைனே கிடைக்கல. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வெரி நைஸ். மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆச்சு சார். சரிங்க. 5 வருஷமா குழந்தை இல்லாமல் வந்து இப்போ தான் குழந்தை பிறந்தது. பிறந்து ஆனால் இறந்துச்சு சார். ஏன், எதனால இறந்தது குழந்தை? அது நம்ம எக்மோர் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட். இங்கே மேடம் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தோம். சரிங்க. அது குழந்தை கன்சீவ் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் இங்கே எக்மோர் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். முழு மாதமாக டெலிவரி பண்ணுங்களா? முழு மாதமாக குழந்தை பக்கா டேட்டில் வந்து பிறந்தது. குழந்தை நல்லா இருந்தது. ஆனால் அங்கே டாக்டர் சொன்னாங்க, 5 வருஷமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தீங்க இல்லையா, நாங்கள் குழந்தை லேபில் கொடுத்தா செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் 1 மாதமாக அவங்க அந்த கண்ணாடி ரூம்ல வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 1 மாதம் கரெக்டாக 5ஆம் தேதி பிறந்தது, 6ஆம் மாதம் 5ஆம் தேதி பிறந்தது, 7ஆம் மாதம் 6ஆம் தேதி இறந்துச்சு. அதாவது குழந்தைங்க நுரையீரலில் சளி சேர்ந்துச்சு. அது அப்படியே ஒன்றும் முடியல, மூச்சு தண்ணி எடுத்து இறந்துச்சு. சரி, அதனால காப்பாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் மாமியாரில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்கலான்ட்டு நான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் மாமியார் வேணான்றாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க சார். நார்மல் ஆப்ரேஷன் பண்ணியே எடுத்தாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு? அதாவதுங்க, நீங்க வீட்டுக்கு வந்தவொடனே மறுபடியும் அவங்க கர்ப்பமாயிடக்கூடாதுன்னு காப்பர்ட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ சிசேரியன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு 2 வருடமாவது நல்ல இடைவெளி வேணும். அந்த ஊண்டு நல்லா கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது இணையறதுக்கு நல்லா சேர்றதுக்கு டைம் கொடுக்கணும். 3 வருடங்கள் கொடுக்கறதா நல்லது. அட்லீஸ்ட் டாக்டர்கிட்ட கேட்டு எவ்வளோ நாளோ அவ்வளோ நாள் காப்பர்ட்டி இருக்கணும். அதான் உங்கள் ப்ரோக்ராம், நான் உங்கள் ப்ரோக்ராம் கேட்டு தான் சார். அப்படியே எனக்கு உங்கள் டெய்லியும் ப்ரோக்ராம் பார்க்காதனாலே கிடையாது சார். நன்றி. நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்ல அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் சார், நல்லா தான் பார்ப்பாங்க. ஏதாவது குழந்தையில வந்து பிறவிலே குறைபாடுகளோட பிறந்திருக்கும் குழந்தையில வந்து. ஆனால் குழந்தை பிறந்தனே வயிறு உப்புசமாக இருக்கு. அவங்களுக்கு பிறவி குறைபாடு ஏதாவது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதோட அங்கே வந்து அந்த 1 மாதம் கண்ணாடி பெட்டியில் வச்சுருந்தாங்கன்னா அது உண்மையிலேயோ ஏதாவது பிறவி குறைபாடோட குழந்தை பிறந்திருக்கலாம். அம்மா கிட்ட நல்லா ஃபீலிங் பண்ணுச்சு சார். அம்மா கிட்ட நல்லா ஃபீலிங் பண்ணுச்சு. ஒரு 15 நாள் கழிச்சு குழந்தை எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்தவொடனே அப்படியே லைட்டாக இரும்பிட்டு இருந்தா. நாங்கள் கேட்டோம் சார், இது மாதிரி இரும்பிட்டு இருக்காங்க என்ன, அது ஒன்றும் இல்லாமல் வரட்ட இரும்பு தான் சொன்னோன்னே. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிய டைமில் வந்து திடீர்னு ஒரு டாக்டர் வந்தார், பிறந்த குழந்தை இரும்பாது, நீங்கள் எடுத்துட்டு வாங்க லேபுக்கு அப்படின்னு சொன்னதுலேருந்து அதுக்கப்புறம் குழந்தை வரல சார். சரிங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரைட்டு, நீங்கள் வந்து ஒரு இடைவெளி விட்டுட்டு அடுத்து நீங்கள் மறுபடியும் அடுத்த குழந்தைக்காக ட்ரை பண்ணலாம். டாக்டர்கள் சொல்கிற வரைக்கும் இடைவெளி விடுங்க. ஒரு 2 வருடம் 3 வருடம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு குழந்தை பிறந்ததுனால நீங்கள் அடுத்த குழந்தைக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுங்க, கவலைப்படாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கள் மேடம். டாக்டர், இது மாதிரி எனக்கு மேரேஜ் 3 மந்த்ஸ் ஆச்சுங்க டாக்டர். ஓகே. ஆனால் பட் நானும் ஹஸ்பண்டும் செக்ஸ் வச்சுக்கும் போது அவரோட ஆணுறுப்பு வந்து உள்ளேயே போக மாட்டேங்குதுங்க டாக்டர். எவ்வளோ நான் வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி? 3 மந்த்ஸ் ஆச்சுங்க டாக்டர். இது ரொம்ப ரொம்ப காமனுங்க. இந்தியா போன்ற நாடுகளில், 3ஆம் உலக நாடுகளில் இது ரொம்ப காமன். 100 கல்யாணம் நடந்தா ஒரு 4-6% திருமணங்களை செக்ஸ் பண்ண முடியாதுங்க. இதுக்கு பேர் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்னு பேர். நீங்கள் என்னென்ன கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இது சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியல, நீங்களும் உங்கள் கணவரும் போய் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் பாருங்கள். உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து சில டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு இதை ஒரு வாரத்தில் கூட சரி பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். தானாக இது சரியாகும்னு இப்போ வருஷக்கணக்கில் விடாதீங்க. கொஞ்ச நாள் இன்னொரு 3 மாதம் விடலாம், 2 மாதம் விடலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா விடுங்க. பொதுவாக இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனாலும் போதுமான அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டு, ஓகே நம்மளால் முடியலை, இனிமேல் மருத்துவரை பார்ப்போம்னு சொல்லி போய் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் பாருங்க. இது அற்புதமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ், நல்லா சரி பண்ணிடலாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 9444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hihi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம்.
மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.